ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மால்டாவில் இருக்கிற ஜாப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறையவே நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஜாப்லாம் பார்த்துட்ருக்கோம், ஃபாரின் ஜாப்ஸ் தமிழால். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து இமிகிரேட் பண்ணோம், இங்கேருந்து நம்ம குடிபெயர்ந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து கம்மியான சேலரி கிடைக்கிறதுனால கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு நல்ல சேலரி கிடைச்சிதுன்னா கொஞ்சம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண கூட லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேருடைய எய்மு. ஸோ உங்கள் எய்முக்கு வந்து ஒரு குறையே கிடையாது, எப்போவுமே எண்ணங்கள் வந்து பெருசாக வைங்க. அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி வந்து கனவு காணுங்கள் அது நிஜமாகும் அப்படின்ற மாதிரி நிஜமாக நீங்கள் ஒரு எய்ம் வைங்க. நான் வந்து மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த எய்ம் வச்சா மட்டும்தான் உங்களால் மாதம் 70,000 ரூபா சம்பாதிக்க முடியும். எப்போவுமே லோ லெவலில் திங்க் பண்ணாதீங்க, ஹை லெவலில் திங்க் பண்ணுங்கள். அந்த வகையில் நம்ம சேனலில் நிறைய இந்த கனடா சீரீஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நம்ம இன்றைக்கி மால்டா ஐலாண்ட், அதாவது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கே வந்து ஆப்போசிட்டு. மற்றவங்க யூரோப்பியன் கண்ட்ரியாக நிறைய விரும்புவாங்க, ஆனால் இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது, அது யாருக்குமே தெரியாது. இப்போ தமிழில் நம்ம உங்களுக்காக இந்த மால்டா ஐலாண்டில் இருக்கிற ஜாப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மால்டா ஐலாண்டில் இருக்கிற டிமாண்ட் ஜாப்ஸ் என்ன, ஹைலி டிமாண்ட் ஜாப்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் வெரைட்டிலாம் கிடைக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ராட்லேருந்து வரக்கூடிய இந்த ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து நம்ம விசா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜாப் ட்ரை பண்ணலாமா, இல்லை இங்கேருந்து ஜாப் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு விசா எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் போகிறது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பக்கபலமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவாங்க. ரீப்ளை பண்ண முடியாத பட்சத்தில் இமெயிலில் பண்ணிங்கன்னா இமெயிலில் உங்களுக்கு வந்து ரீப்ளை கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாம் மால்டா ஐலாண்டில் இருக்கிற ஹை டிமாண்ட் ஜாப்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். மால்டா ஐலாண்டு அப்படின்னாலே வந்து ஒரு சூப்பரான ஐலாண்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட்டு ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து அதிகமாக வந்து டூரிஸ்டர் தான் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது உண்மை தான். டூரிஸ்ட் ஸ்பாட்டுனாலே உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் நடக்கும் இல்லையா, நிறைய மாலு, சூப்பர் மார்க்கெட்டு, கடைங்க. அது இல்லாமல் வந்து வணிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து பொருட்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடம் தான் வந்து மால்டா ஐலாண்டு. இந்த மால்டா ஐலாண்டில் நான் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ், பொதுவாகவே இந்தியன்ஸ்க்கு நிறைய வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம் ஜாபாகவும் இருக்குது, ஃபுல் டைம் ஜாபாகவும் இருக்குது. அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே போயிட்டு எப்படி பார்க்குறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மால்டா ஐலாண்டில் எப்படி வந்து நம்ம ஜாப் ஃபைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஃபைன் பண்ணால் மால்டா ஐலாண்டில் விசாஸ் எப்படி இருக்கிறது, விசா டைப் என்ன இருக்குது, என்ன மாதிரியான விசா எடுத்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான வீசாலாம் வந்து அங்கே அப்ளிகபிளாக இருக்குது, அதோடைய ரேட் என்ன, எப்படிலாம் ஈஸியாக நம்ம வீசா எடுக்கிறது மால்டா ஐலாண்டுக்கு அப்படின்னா அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்றது மட்டும் பார்த்துட்டு அந்த ஜாப்ஸ் சர்ச் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரியான அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்ராட் பற்றின எல்லா டீட்டெயிலுமே ப்ளஸ் அப்ராடில் இருக்கிற எல்லா ஜாப் வேகன்சியுமே வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நான் கிவ்அவே பண்ணுவோம், அந்த கிவ்அவேல பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து டேரெக்டாக நம்மளே வந்து மால்டா, இந்த மாதிரி யூரோப்பன், ஸ்காட்லாண்ட் எல்லா ஜாப்ஸுமே வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுப்போம், நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில், கண்டிப்பாக நீங்களும் அது பெனிஃபிட் அனுபவிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம மால்டா ஐலாண்டில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து மால்டா ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து மற்ற நாட்டிலேருந்து இமிகிரேட் பண்ணி இங்கே வந்து டூரிஸ்ட் விசாக்காக நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக நிறைய வரவங்க அதிகமாக இருக்காங்க. அதனாலேயே வந்து இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கொட்டி கிடக்குது. ஸோ இங்கே பார்ட் டைம் வேலையும் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஃபுல் டைம் வேலையும் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்ட் டைம் வேலை தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மால்டா ஐலாண்டில் படிச்சுட்டே கூட நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்காக தேடுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மால்டா ஐலாண்டில் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எளிதாக வந்து நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போகலாம்.
ஸோ இப்போ போக முடியலன்னு சொல்ல முடியாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று ஒரு 5 months கழிச்சோ சொல்கிறேன், இல்லை ஒரு 2 months கழிச்சோ நீங்கள் மால்டா ஐலாண்டுக்கு ஈஸியாகவே நீங்கள் போகலாம். ஈஸியாக போயிட்டு நீங்கள் அங்கே ஜாப் வாங்கலாம். இந்த ஜாப்லாம் எப்படி வாங்குறது, அங்கே என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மோஸ்ட் பாப்புலர் ஜாப்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம், இந்த ஜாப் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது மால்டா ஐலாண்டில் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் ஜாப் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ சிஏ படித்தவங்க, அக்கௌண்டிங்கில் பிபிஏ இந்த காமர்ஸ் முடித்தவங்களுக்கு நல்ல வேகன்சி இருக்குது இந்த அக்கௌண்டிங்கில். செகண்டாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நீங்கள் வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆஃபீஸில் வந்து ஹெச்ஆராக இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஒர்க்கு, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லாம் தெரியும், கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ஜாப்ஸும் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மால்டா ஐலாண்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவில். பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜர்ஸு, கேஷியரு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லோன் அப்ரூவல் பண்ணுற ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து ஸ்கோப் இருக்குது பேங்கிங் செக்டரில் மால்டா ஐலாண்டில். க்ளீனிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, க்ளீனிங் ஒர்க் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் தெரிஞ்சவங்க, இல்லை இந்த ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக க்ளீனிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங்க்கு நல்ல எதிர்காலம் இருக்குது மால்டா ஐலாண்டில். நிறைய ஜாபும் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல வந்து மால்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங்கு நல்ல வேகன்சி கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபுக்கு நல்ல வேகன்சி இருக்குது மால்டா ஐலாண்டில். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பில்டிங்ஸு, ப்ளஸ் பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஜாபுக்கு வந்து மால்டா ஐலாண்டில் அவங்களுக்கு இப்போ வந்து வேக்கண்டியர் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் ஜாப்ஸ். இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மால்டா ஐலாண்டில். பிஇ எம்இ எம்டெக் முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஸ்கோப் இருக்குது இன்ஜினியரிங் ஒர்க்கில். ஸோ இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கும் வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ கஸ்டமர் சர்வீஸு. கஸ்டமர் சர்வீஸ் ஜாபுக்கும் வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க மால்டா ஐலாண்டில். நிறைய வேக்கன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கஸ்டமர் ரிலேட்டட் சர்வீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கஸ்டமர் சைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மால்டாயினால் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க, ஹெல்த் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மால்டாயின்லைனில் கண்டிப்பாக ஜாப் ட்ரை பண்ணலாம். டெலிவரி பாய்ஸ். டெலிவரி பாய்ஸ் நீங்கள் இங்கே எப்படி பண்ணுறாங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து நிறையவே தேவைப்படுறாங்க. நிறைய வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து டெலிவரி பாய்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அங்கே இருக்க நிறைய ஹோட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுற ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது பார்ட் டைமாகவும் பார்க்கலாம், ஃபுல் டைமாகவும் பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸ். சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே நிறைய வேக்கண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பர் வேலையும் இருக்குது, ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வேலை, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி ஜாப்புக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம் மால்டா ஐலாண்டில். மெடிக்கல் அண்ட் ஃபிட்னஸில். ஃபிட்னஸில் இருக்கீங்க, மெடிக்கல் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் தெரிஞ்ச, ஜிம் நடத்துகிறீங்க, ஜிம் கோச்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மால்டா ஐலாண்டில் கண்டிப்பாக ஜாப் அப்ளை பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் மால்டா ஐலாண்டில் நிறைய ஸ்கோப் கொடுக்குறாங்க, நிறையவே வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியில், ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் லேபர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், க்ளீனர் ஆகட்டும், உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் இங்கே மால்டாவில் அப்ளை பண்ணலாம், நல்ல ஜாப் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாபும் வந்து அவைலபிளாக இருக்குது மால்டா ஐலாண்டில். சேல்ஸ்க்கும் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் சேல்ஸ் நல்லா பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மால்டா ஐலாண்டில் நிறைய வந்து மார்க்கெட்டிங்க்கும் ஸ்கேல்ஸ்க்கும் நல்ல வேக்கன்சி இருக்குது. சப்ளை செயின் ஸ்பெஷலிஸ்ட். சப்ளை செயின் லாஜிஸ்டிக்கில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மால்டா ஐலாண்டில் கண்டிப்பாக ஜாப் ட்ரை பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது மால்டா ஐலாண்டில். வேர்ஹவுஸ் ஹெல்ப்பர், வேர்ஹவுஸ் கிளீனர், வேர்ஹவுஸ் சூப்பர்வைசருக்கு நல்ல ஜாப் ஸ்கோப் இருக்குது மால்டா ஐலாண்டில். மால்டா ஐலாண்டில் யூரோப்பன் விட நல்ல வந்து சூப்பரான கிளைமேட்டு, நல்ல சீதோஷணங்கள் நிலைகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபு, உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியான ஏரியா, நல்ல மக்கள், உங்களுக்கு அழகாக வந்து நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய இடம் வந்து மால்டா ஐலாண்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான மாதிரி ஒரு வழி இருக்குது. என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போயிட்டு வந்து இந்த ஜாப்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஜாப்ஸும் நீங்களே சூஸ் பண்ணி இந்த மால்டா ஐலாண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபாரினர்ஸ், ஃபாரினர்ஸ்னால் நம்ம தான் இந்தியன்ஸு, இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த வெப்சைட் விசிட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மால்டா பார்க் அப்படின்றது மால்டாவில் இருக்கிற எல்லா விதமான ஜாப்ஸுமே இதில் அப்டேட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பிளேஸ், நீங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை எல்லா விதமான ஜாப்ஸும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து டைம்ஸ் ஆஃப் மால்டா கிளாசிஃபைடு. இது வந்து டைப்ஸ் ஆஃப் மால்டான்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடைய கிளாசிஃபைடு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஜாப்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீட் பார்த்தீங்கன்னா
இது வந்து பிரிட்டிஷ் ஜாப் வெப்சைட்டு, இதுலேயே வந்து உங்களுக்கு மால்டா போஸ்டிங் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஈரோஸ்னு வந்து ஒன்று இருக்குது, அப்புறம் கேரிஸ் ஜெட்னு ஒன்று இருக்குது, இதெல்லாமே வந்து வெப்சைட் தான், டேரக்ட் போர்ட்டல், ஜாப் போர்ட்டலு. ஸோ இந்த போர்ட்டல்லாம் விசிட் பண்ணி நீங்கள் மால்டாவில் நீங்கள் ஜாப் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் கம்பெனியில், டேரெக்டாக ஷாப்பில், அங்கே இருக்க டேரக்ட் கிளைண்ட் கிட்ட தான் நீங்கள் உங்கள் ரெசியூம்ஸ்லாம் அனுப்புவீங்க. அவங்க உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மால்டாக்கு உங்களோட ஜாப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இங்கேருந்து செட்டில் ஆகிட்டு நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ மால்டா ஐடில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த ஜாப் எந்த சர்ச்சில் எடுக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வெப்சைட் எல்லாமே விசிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை உங்களுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க, இந்த ஜாப் எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக மால்டாவில் விசா எப்படி எடுக்கிறது, அங்கே எப்படி நீங்கள் செட்டில் ஆகிறது, விசா எடுக்கிறதுக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் மால்டாக்கு போய் ஈஸியாக செட்டில் ஆகிறதான வழி என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அருமையான வீடியோ, ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூரோப்பியன் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் கம்மியான சம்பளத்தில் வேலை செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்க அங்கேருந்தே இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.